ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இதோ உனக்கான சீரடியிலிருந்து மாலையை அனுப்பி உள்ளேன். உடனே தொடு, உனக்கான உறவு உன்னை நிச்சயமாக தேடி வரும். ஆம் செல்லமே, என் செல்ல பிள்ளையே, நீ பாசத்திற்காக இயங்குகிறாய். அது உனக்கு கிடைக்காமல் போகும் போதும், நீ உதாசீனப்படுத்தும் போதும், நீ அடையும் துன்பத்தை இந்த சாயப்பாவா காண சகிக்க முடியவில்லை. ஏனால் உனது ஏக்கம் எனக்காக, உன் சாயப்பாவுக்காக மட்டும்தான் இருக்க வேண்டும். உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய உன் சாயப்பா நான் இருக்கிறேன். என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு. உன் மனதை திடமாக வைத்துக்கொள். உன் சாயப்பா நான் இருக்கிறேன். தைரியமாக இரு. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை, யாருமே நிரந்தரமில்லை. பெற்ற தாய், தந்தை, மனைவி, கணவர், குழந்தைகள் குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே தான் அவர்கள் எல்லாரும் வருவார்கள். ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக கடைசி வரப்போவது உன் சாயப்பா நான் மட்டும்தானே. அதை புரிந்து கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள். இன்பத்தை கண்டு ரொம்பவும் பரவசம் அடையாதே. அதே போல் துன்பத்தை கண்டு ரொம்பவும் துவண்டு போகக்கூடாது. உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது போல் நீ எப்பொழுதும் சமநிலையில் இருக்க வேண்டும். அப்போது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது உனக்கு முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும். நீ என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வரவழைப்பேன். உனக்கான மாலையை சீரடியிலிருந்து அனுப்பி உள்ளேன். என் செல்லமே, உனக்கான உறவு நிச்சயமாக உன்னை தேடி வரும். அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. மனதை குழப்பமடைய வைக்க வேண்டாம். ஏனென்றால் தீர்வு என் கையில் தான் உள்ளது. நீ இழந்ததை விட பல மடங்கு உன் கையில் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். நான் உன்னை ஒரு கவசம் போல் காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு துணையாக இருக்கப் போகிறேன். ஆம் செல்லமே, நீ நலமோடும் சுகமோடும் வாழப்போகிறாய். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. உனக்கு தேவையானதை வேண்டிய அளவு நிச்சயமாக தரப்போகிறேன். இவற்றையெல்லாம் நீ ரசித்து ருசித்து அனுபவிக்க வேண்டும். அதை உன் சாயப்பா பார்த்து மகிழ்ச்சி அடைவேன். அழகான வாழ்க்கையில் அன்பை மட்டும் பகிர்ந்து கொள். உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். உன் முன்னேற்றத்தை நீ யாராவது தடுக்க நினைத்தால் அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். ஏனென்றால் இந்த நாள் தான் உனக்கு நல்ல நாள் என்று சொல்லிவிட்டேன் அல்லவா? அது நிச்சயமாக உனக்கு உன் கையில் வந்து கிடைக்கும். அந்த நேரத்தில் உனக்கு எல்லாமே பாசிட்டிவாகத்தான் நடக்கும், எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். ஆகவே உனக்கு பிரியமானவர்கள் உன்னை வந்து வாழ்த்துவார்கள். அந்த நேரத்தில் உனக்கான உறவு உன்னை தேடி வரும். ஆம் செல்லமே, அந்த நேரத்தில் நீ மகிழ்ச்சியுடன் திளைத்து நிற்பாய். உன் சாயப்பா சொல்வது நிச்சயமாக நடக்கும். உனக்கு தேவையானதோ அதை உன் கையிலும் உன்னிடமும் கிடைக்குமாறு செய்வேன். உனக்கு தேவை என்னவென்று எனக்கு தெரியுமே. உன் வளர்ச்சியை இனி உன் விரோதிகள் கூட தடுக்க முடியாது. இதோ உனக்கு தேவையான திட்டம் முழுவதும் உன் சாயப்பா என் கையில் உள்ளது. அந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாவற்றையும் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். இதோ அதில் உன் பணப்பிரச்சனை எல்லாம் தீர்ந்து கடன் தொல்லையை விட்டு விலகச் செய்வேன். இனி வரும் சூழ்நிலை எல்லாம் உனக்கு சுகமாகத்தான் அமையும். வருத்தப்படாதே. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. தடைப்பட்ட சுபகாரியம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது. அதற்காகத்தான் உன் இடத்தில் நான் சொன்னேன், சீரடியிலிருந்து மாலை அனுப்பி உள்ளேன் என்று. அதை தொடு. உனக்கான சுபகாரியம் உன் வீட்டில் நிச்சயமாக நடக்கும். இதோ உன்னை சூழ்ந்துள்ளவர்களில் தவறானவர்களை அறிந்து அவர்களை விட்டு விலகிவிடு. எச்சரிக்கையோடும் இரு. பயப்படக்கூடாது. நிச்சயமாக முன்பின் தெரியாத ஒருவர் உன் வீட்டிற்கு வந்து உனக்கு உதவி செய்ய போகிறார். என் ரூபத்தில் உனக்கு உன் சாயப்பா தேவையானதை வேண்டியதை உன் கையில் கொடுக்கப் போகிறேன். ஆம் செல்லமே, சந்தோஷம்தானே? எக்காரணம் கொண்டும் எந்த தருணத்திலும் நீ உன் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது. நான் சொல்வதெல்லாம் சரிதானே? நான் சொல்வதையெல்லாம் கேட்பாய்தானே? நல்ல நேரம் வந்துவிட்டது. தைரியமாக இரு. கலங்காதே.
புலம்பலை விட்டுவிடு. அழாதே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் அழுதால் கோழை என்பார்கள். துணிந்து நில், வெற்றிதான் உனக்கு. ஆம் செல்லமே, ஆம் செல்லமே, உனக்கான பல அதிர்ஷ்டங்களை திடீரென்று கொண்டு வரப்போகிறேன். நீ சந்திக்கும் தோல்விகளால் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அது வேண்டவே வேண்டாம். நிச்சயமாக அப்படி நினைக்கக்கூடாது என் செல்லமே. வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி சொல். அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றி பெறச் செய்யும். ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று தெளிவுடன் செய்தால் அதில் நிச்சயமாக தோல்வியே ஏற்பட்டாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது. அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் ஒரு செயலில் ஈடுபட்டு வெற்றி பெறிய இலகுவாக இருக்கும். தேவையற்ற எண்ணங்களை சுமக்கும் வரை வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாகத்தான் இருக்கும். நாம் எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் காட்ட வேண்டியது என்ன தெரியுமா? நிதானம்தான். சிலரை மறந்து விடு, சிலரை மன்னித்து விடு, சிலரை கடந்து விடு, சிலரை வெறுத்து விடு. எவரையும் தூக்கி சுமக்காதே, பிறகு உன் வாழ்க்கை சுமையாகிவிடும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. நான் சொல்வதெல்லாம் ஒரு சத்திய வாக்காக எடுத்துக்கொள். நான் சொல்வதை வேத வாக்காக எடுத்துக்கொள், அருள் வாக்காக எடுத்துக்கொள். திருப்பி உனக்காக இன்னொரு முறை சொல்கிறேன், சிலரை மறந்து விடு, சிலரை மன்னித்து விடு, சிலரை கடந்து விடு, சிலரை வெறுத்து விடு. எவரையும் தூக்கி சுமக்காதே, பிறகு உன் வாழ்க்கையே சுமையாகிவிடும் என்பதை மட்டும்தான் உன்னிடம் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அப்படி இருந்தால் உன் மன அழுத்தத்தோடு தான் நீ இருப்பாய். அந்த மாதிரியான சுமைகளை தூக்கி சுமக்காமல் அந்த குப்பையை தூக்கி எறிந்துவிட்டால் உன் மனம் இலகுவாகிவிடும். நான் சொல்வதையெல்லாம் புன்னகையோடு சிந்தித்துப்பார். உனக்கான புது அறிவு பிறக்கும், வெற்றியும் கிடைக்கும். நல்ல குணம்தான் மரியாதையை பெற்றுத்தரும். அன்பு செல்லமே, வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும், வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறையும் என்பது போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பம் அனைத்தும் மறைந்து போகும். ஆகவேதான் உனக்காக சொல்கிறேன், என் நாமத்தை உச்சரி. என் நாமத்தை சொல்ல சொல்ல உனக்கான ஒரு தைரியம் வரும். ஓம் சாயி, ஓம் சாயி என்று சொல். அதுவே உனக்கு பவறான மருந்து. அந்த நேரத்தில் உன் மனக்குறை அனைத்தும் பறந்தோடும். நல்ல எதிர்காலத்தை நீ தொட்டுவிட்டாய். உன்னை அரவணைக்க யாருமில்லை என்று மட்டும் வருந்தாதே. அதோ அதற்காகத்தான் சீரடியிலிருந்து மாலையை அனுப்பியுள்ளேன். உடனே தொடு, உனக்கான உறவுகள் உன்னை தேடி வரும். ஆம் செல்லமே, உன்னை அரவணைத்து நான் பாதுகாப்பது போல் உன்னுடைய உறவும் உன்னை நிச்சயமாக பாதுகாப்பார்கள். உனக்கு பாதுகாப்பு வளையமாக இருப்பார்கள். அதற்காக நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே, நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. எதையும் தாங்கும் சக்தி உனக்கு நிச்சயம் கிடைக்கும். உன் மனம் வேதனையிலிருந்து விடுபட போகிறது. ஆம் செல்லமே, நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.